не будем медать. எங்களது பாலர் பாடசாலை கல்வி உங்களுடைய பெண்களுடைய இந்த நிறுவனத்தின் விஷயங்களை எப்படி செல்ல வேண்டும் என்று அன்பாக வேண்டி தெரிவிக்கிறார். எனப்படுவது ஒரு மத்திய அரசு நிறுவனம். ஆகவே கச்சேரி அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் எல்லோரும் மாகாண நிர்வாகத்திற்குள்ள வருகின்றார்கள் அல்ல. அவர்கள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அவர்களுடைய வழிநடத்தலின் கீழ் அவர்களுடைய கட்டளைகளை மேற்கொள்ளுகின்ற பணி செய்கின்ற அலுவலர்களாக இருக்கிறார்கள். இதே நேரத்தில் மாகாண அலுவலர்கள் என இன்னும் ஒரு தொகுதியினர் மாகாணத்தில் இருக்கிறார்கள். இப்போ மாகாண அலுவலர்களுடைய அரசு அலுவலகங்கள் திணைக்களங்கள் என்பதுதான் கூட்டளவில் கூட பணிகள் கூட இருந்தாலும் ஒரு மாகாணத்துக்குள்ளேயே மாகாண நிர்வாகமும் மத்திய நிர்வாகமும் உடன்பெற்று கொண்டிருக்கின்ற நிலைமையில் சில நேரத்தில் சில விஷயங்கள் ஒத்திசைவாகத்தான் செய்ய வேண்டி இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சில வகையில் சில இடைவெளிகளும் சில வகைகள் அப்படி இப்பொழுது நான் உதாரணமாக இந்த காணி உடையத்தை நான் எடுத்து பார்த்தால் காணி என்பது அந்த 13வது திருத்தத்தின் பிரகாரம் மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு உடையம். மாகாணத்தில் மாகாண காணி ஆணையாளர் என்று ஒரு பெரிய உத்தரவத்தில் இருக்கிறது. காணி ஆணையாளர் கல்விக்கு ஒரு மாகாண கல்வி பணிப்பாளர் இருப்பது போல காணி உடையத்துக்கு மாகாண காணி ஆணையாளர் இருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு அலுவலகமும் இருக்கிறது. காணி லேண்ட் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறது. அதற்கென்று ஒரு அமைச்சரும் இருக்கிறார். காணி அமைச்சரும் இருக்கிறார் மாகாணத்தில். ஆனால் இந்த மாகாணத்தில் உள்ள காணிகளை மக்களுக்கு பிரித்து கொடுக்குற அதிகாரம் மாகாண காணி ஆணையாளருக்கு இன்னும் முழுமையாக இல்லை. அது பிரதேச செயலாளர்கள் அரசாங்க அதிபர்களுடைய கைகளில் தான் இப்பையும் இருக்குது. ஆனால் ஒரு ஒப்புக்காக மாகாண காணி ஆணையாளருக்கு அந்த விஷயங்கள் வந்து சேரும். சுமார் ஒப்புதல் கொடுப்பேன் அவ்வளவுதான். அப்படி சில விஷயங்கள் நாங்கள் இந்த மாகாண சபை என்று சொன்னாலும் கூட இன்னும் பல விஷயங்கள் எங்களுக்கு முழுமையான அதிகாரத்தோடு தரப்படாத நிலைமைகள் நிறைய இருக்கிறது. பல விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில் இப்போ நாங்கள் சுகாதார திணைக்களத்தை எடுத்து பார்த்தோம். சில வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துகிறோம். எங்கே தரம் உயர்த்துவோம்? மாகாணத்தில் மாகாண அமைச்சர்களுடைய சபை கூடி மாகாண சுகாதார அமைச்சர் அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிப்பார். என்னென்ன தரத்தில் இருக்கிற சுகாதார நிலையங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்தியசாலைகளை அடுத்த தரத்துக்கு உயர்த்த வேணும் என்று பத்திரம் சமர்ப்பிப்பார். நாங்கள் அதற்கு ஒப்புதலை கொடுப்போம். ஆனால் அதனோட முடியாது. அதுபோல் கொழும்புக்கு போய் சுகாதார அமைச்சுக்கு போய் அனுமதி பெற்றுக்கொண்டு வந்தால் தான் அது நடைபெறும். அது இங்கே உள்ள முரண்பாடு என்னென்னு சொன்னால் சுகாதாரம் மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அது உண்மையாக சில விஷயங்களில் முடிவெடுக்கிற அதிகாரம் மாகாணத்தில் இல்லை. அப்போ இது ஒரு அதிகார பங்கீட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு குறைபாடு. இதை பற்றி கணக்க பேசலாம். கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பறித்து எடுக்கிற விஷயங்களும் எங்களோட மாகாணத்தில் மாத்திரம் இல்லை. உங்களுக்கு தெரியும் இந்த திவிநேகம சட்டம் கடந்த அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்டு அவசரமாக நிறைவேற்றப்பட்டு அதற்கு அந்த சட்டத்தினுடைய நிறைவேற்றத்திற்காக மாகாண சபைகளுடைய ஒத்துழைப்பும் பெறப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மாகாண சபைகளையும் அந்த சட்டத்தை முன்வைத்து அதை நிறைவேற்றி கொண்டார்கள். கடைசியாக அது ஒப்புதலை கொடுத்த மாகாணம் கிழக்கு மாகாணம். இப்போ கிழக்கு மாகாணத்தில் அவ்வளவுதான் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டு முதன் முதலாக மாகாண சபையினுடைய கூட்டத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அன்றைக்கு தான் அந்த திவிநேகம சட்டம் மூலத்தை எங்களை மாகாணத்தினுடைய ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கிறார்கள். சரி, அப்போ நாங்கள் எதிர்கட்சி, நாங்கள் அதுக்கு முழுமையான எதிர்ப்பு.
திவிநகம சட்டம் என்பது மாகாண சபைகளுக்கு இருந்த அதிகாரத்தை பறித்த ஒரு சட்டம். திவிநகமில் சொல்லப்பட்ட வாழ்வி நெழிச்சியா அது தமிழ் வாழ்வி நெழிச்சி. அப்போ அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட என்ன அதில் சொல்லப்படுறது, இப்போ கிராமிய சந்தைகள், கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், அந்த கிராமிய மக்களுக்கான செஞ்ச வங்கிகளை தாவித்து கடன் அளித்தல், கிராமிய உற்பத்திகளை சந்தைப்படுத்துதல், போக்குவரத்து செய்தல் போன்ற கிராமிய விஷயங்கள்லாம் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது. அது ஆர்கிட்ட இருக்கணும். அது மாகாணத்திட்ட ஏற்கனவே மாகாணம் செய்து கொண்டிருந்த விஷயம். ஆனால் பசில் ராஜபக்ச அவர்கள் அந்த திவிநேகும திணைக்களத்தினுடைய அந்த 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 அதற்கு தோதானந்த அமைச்சராக இருந்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்த போது அதனை மிக மிக வேகமாக அந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மாகாணங்களுக்கு இருக்கிற அதிகாரம் பறிக்கப்பட்டது. மாகாணங்கள் ஒப்புதல் கொடுத்தது என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த மாகாணம் செய்யக்கூடிய சிறிய வேலைகளை, சிறிய அடிப்படையான சில கைத்தொழில் அபிவிருத்தி, சந்தை அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி போன்ற வேலைகளை ஒரு பறித்தெடுத்த விஷயம்தான். ஆகவே எங்கள நாட்டில் இந்த அரசியல் அதிகாரம் என்றது மாகாண அதிகாரம் மத்திய அதிகாரம் என்பது கிடையில இன்றைக்கும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டு இதை பற்றி நாங்கள் நடந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். மாகாண சபைகளுக்கு அளிக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் போதாது, அல்லது அரைகுறை தன்மை வாய்ந்தது, அல்லது அந்த அளிக்கப்பட்ட அதிகாரத்தை கூட ஒரு வகையில் பறிச்செடுக்கிறது, அல்லது மத்திய அரசு நோக்கி திருப்பி விடுறது, இப்படியான பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த வகையில் இந்த இந்த பாலர் கல்வி மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் அந்த மாகாண சபை உருவாக்கப்பட்ட பொழுது 87 ஆம் ஆண்டு மாகாண சபை சட்டத்தில் 3 நிரல்கள் சொல்லப்பட்டிருந்தது. மாகாண நிரல், மத்திய நிரல், அடுத்தது ஒழுங்கமைந்த நிரல், என்ன ஒத்திசைவு நிரல், கன்கரன்சி லிஸ்ட். அப்போ அது மாகாணத்தில்னா மாகாணம் அதிகாரம் கொண்டிருக்கின்ற வேலைகள் என்னென்ன, மத்திய அரசாங்கம் கொண்டிருக்கிற அதிகாரங்கள் என்னென்ன, அடுத்தது இன்னொரு லிஸ்ட், ரெண்டும் இவர்களும் இவர்கள் ரெண்டும் அதிகாரம் கொண்டிருக்கிற நிரலுங்கிற வகையில் இது மாகாண நிரலுக்குள்ளதான் பாட பாடசாலைகள் இருக்குது. மாகாணத்துக்கு பூரணமாக அதிகாரம் ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் பாலர் கல்வி. அதுபோல் ஆரம்ப இடைநிலை கல்வியும் மாகாணத்துக்கு உரித்தாக்கப்பட்ட விஷயம். உயர்கல்வி அது ரிசர்வ்லிஸ்டன்னு சொல்லுவார்கள், அதாவது என்ன நிரல், மத்திய நிரலில் அது இருக்கும். அப்போ அந்த வகையில் இந்த பாலர் கல்வியை மாகாண அளவில் எங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதனால இப்போ நாங்கள் அதில் சில விஷயங்களை நாங்களாகவே செய்து கொண்டு அதற்கான விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டு 2010 ஆம் ஆண்டு தான் இங்கே ஒரு பாலர் பணியாக இந்த நீதிச்சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த நீதிச்சட்டத்துக்கு பிறகு இந்த பாலர் பாடசாலை கல்வி பணியகம் ஸ்தாபிக்கப்பட்டது. அது விஷயங்களை படிப்படியாக அதனுடைய இயல்மை விரிவடைந்து கொண்டு இப்பொழுது போகிறது. இங்கேயும் கூட ஒரு விஷயம் இருக்குது. சிறுவர் சம்பந்தமான, சிறுவர் உரிமைகள், பெண்கள் உரிமைகள் சம்பந்தமான ஒரு அமைச்சர் கேள்வா, அவர்களிடமும் இந்த பாலர் கல்வியை பார்க்குற வேலை ஒன்று இருக்கு. சரிதானே, இந்த பாலர் கல்வி தொடர்பான சில விஷயங்கள், தீர்மானங்கள், இந்த விஷயங்கள் அங்கேயும் இருக்குது. அதான் இது இந்த மாகாண சபை சட்டத்தில் இருக்கிற பல ஊட்டைகள் இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ எங்களோட பாலர் பாடசாலை ஆசிரியர்களை பயிற்சி கொடுக்க வேணும்னு இப்போ நாங்கள் அந்த டிப்ளமோ பயிற்சிகளை நாங்கள் ஒழுங்கு செய்து கொடுக்குறோம் சில நிறுவனங்கள் ஊடாக. இப்போ மண்மையில் கண்மையில் ஒரு 4 பயிற்சி பேட்சஸ் 4 குழுக்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 குழுக்களுக்கும் ரொட்டரி என்னுடைய நிதியுதவியோடு அந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது.